ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. உங்கள் ஆர்ஜே பொறுக்க பொறுக்க வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய விஷயங்கள், அதாவது 2008-09 இந்த மூணுகள்லாம் வந்து உலக அழிய போதா, இந்த வருஷத்தோட உலக அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஐயோ உலக அழிய போதா, அது எப்படி அழியும் அப்படின்ற மாதிரி இந்த 90s கிட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இந்த டைலாக் கண்டிப்பாக புரியும், இந்த உலக அழிய போகுது அப்படின்னு சொன்னதுக்கு. இந்த படத்தோட பேர் மாயன். நம்ம மாயன் கேலண்டர்னு சொல்லுவாங்க, இந்த மாயன் கேலண்டரில் போட்டிருக்குப்பா இந்த வருஷத்தில் உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்தை தான், அந்த கதையை தான் ஒரு படமாக எடுத்திருக்காரு நம்ம ராஜேஷ் கண்ணா. ஓகே, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஹீரோ நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு, வினோத் மோகன். நல்லா ஒரு சார்மிங்காக ஹைட்டாக வெயிட்டாக தாடியெலாம் வச்சு செம்மையாக இருக்காரு. ஹீரோக்கான எல்லா பொருத்தமும் அவருக்கு இருக்குது. பிந்து மாதவி, ஜான் விஜய், ஆடுகளம் நரேன், சாய்தீனா, கஞ்சா கருப்பு, இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ராஜேஷ் கண்ணா அவரோட ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் ஒரு பெரிய பொருட்செலவில் கண்டிப்பாக இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இந்த சிஜி ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங்லே வந்து நம்ம இந்த பாகுபலியை பார்த்த மாதிரியான ஒரு சில காட்சிகள் இதில் இருந்தது. அதில் வந்து அந்த போர் காட்சிகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள்லாம் இதில் பார்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்தது. படம் வந்து ரொம்ப மெனக்கிட்டிருக்காங்க எடுக்க. சாய்தீனாவும் நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட் டைமும் வந்து சாய்தீனாவை வந்து நம்ம ஹீரோ கொண்டுறாரு, அதாவது ஆதிகாலம் அந்த மாதிரி காட்டுறாங்க, கொண்டுறாரு. ஃபஸ்ட் லைஃப்லேயும் நீ என்னை கொண்டுட்டியா, அடுத்த ஜென்மத்துலேயாவது நான் உன்னை கொல்லணும் அப்படின்னா, அதே மாதிரி செகண்ட் லைஃப்லேயும் கொண்டுறாரு, தேர்ட் லைஃப்லேயும் கொண்டுறாரு, ஃபோர்த் லைஃப் தான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார், ஒரு அமைதியான பையனாக இருக்கார். அவரோட கனவு என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரணும், அவங்க தங்கச்சி வந்து இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, படிக்க வைக்கணும், இதுக்கு காசு வேணும், நம்ம கம்பெனியில் சண்டைலாம் போட்டால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்றதுக்காக ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காரு. அந்த ஓனரோட பொண்ணாக தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, பிந்து மாதவி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய காதலாலாம் காட்டாத ஒரு யதார்த்தமான காதலாக காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஹீரோவுக்கு அடிக்கடி இந்த ஒரு கனவுகள் மாதிரி வருது, அந்த பழைய காலத்து அந்த நினைவுகள்லாம் வருது. அண்ட் தென் அவருக்கு வந்து ஒரு பாம்பு அவரை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்பிட்வீனில் அந்த பாம்பு இவரோட உடம்புக்குள்ளே ஏறி இவரோட அந்த கழுத்தில் சுற்றி சிவன் மாதிரி இவரை வந்து ஒரு பிரதிபலிக்கிறாங்க நமக்கு. இவருக்கு ஒரு மெசேஜ், ஒரு மெயிலும் வருது, மெசேஜும் வருது. இன்னும் 13 நாளில் உலகம் அழிஞ்சிரு போது, உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, நீ மாய குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் உனக்கு இதை சொல்கிறோம், இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யோசிச்சு 13 நாளில் உலகம் அழிப்போதில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துப்போம்னு சொல்லிட்டு அந்த ஐடி கம்பெனியில் இருந்துக்கிட்டே ஒரு பர்சனல் லோன் போட்டு, அது மூலியமாக ஒரு ஹவுசிங் லோன் போட்டு உடனே வீடை வாங்கி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த வீட்டில் பூஜைலாம் பண்ணிட்டு வேலையும் விட்டுட்டு வந்துடுறாரு, கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இன்பிட்வீனில் இது எல்லாமே நடக்குது, அங்கே தாங்க இன்டர்மிஷன். அதுக்கப்புறம் இந்த சாய் தீனா வந்து ஒரு வில்லனாக இதில் இருக்காரு. அந்த வில்லன் ஒரு கந்து வட்டி கொடுக்குற வில்லன் வச்சுக்கோங்களேன், அந்த வில்லனை இவர் அழிக்க போகிறாரா, 13 நாளில் உண்மையாலே உலகம் அழிதா, இந்த 4வது லைஃப்லேயும் இந்த உலகம் அழிய போதா, அவர் அழிக்க போகிறாரா, இதுதான் நிறைவான மீதி கதை. இந்த ஒரு சின்ன கதைக்குள்ளே அழகான கிராஃபிக்ஸை கொண்டு வந்து, சின்ன காதல், சின்ன சென்டிமெண்ட், ஹீரோ வந்து ஒரு ஒரு நல்ல படத்தில் இன்ட்ரோ ஆகணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு நல்ல கதையில் இன்ட்ரோ ஆயிருக்காரு. அது வரைக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். கடைசியாக வந்து கதையோட கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை எந்த அளவுக்கு அழகான ஒரு படைப்பு ஆண்டவன் கொடுத்தாரு, அதை எந்த அளவுக்கு நம்ம கெடுத்து சயின்ஸு இது அதுன்னு சொல்லி நம்ம பூமி எந்த அளவுக்கு கெடுத்துட்ருக்கோம், இந்த பணம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய படம் இது, தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ரோலில் அந்த ஆதிகாலத்து கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் சொல்லியாகணும், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கேமராவும் சிஜி ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. எடிட்டிங் கரெக்டான இடங்களில் அந்த ஷார்ட்ஸை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படத்தில் வந்து மைனஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லலாம், பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அழகான ஒரு படமாக இந்த படம் கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு, நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, படத்தை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்கிறது உங்கள் அர்ஜே பொறுக்கும்.